ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி விலாக் வந்து நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்னோடய விலாக் வந்து டிலே ஆகிட்டே போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெருநாள் விலாகே இன்னும் அப்லோட் பண்ணல, ஸோ ரொம்ப டிலே பண்ணிட்டேன். பெருநாள் கழித்த மறுநாளே வந்து நாங்கள் மதினா கிளம்பிட்டோம். அதனால் அந்த 4 days ஃபுல்லாக அப்படியே மதினா அண்ட் மதினாலே 2 days அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதோட திரும்பி வந்தது ரெஸ்ட்டு, இப்படியே பார்த்திங்கன்னா 4 days போச்சு. இன்றைக்கி என்ன விலாக்லேருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்ம பெருநாள் அன்றைக்கி முதல் நாள்லேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் வரும். ஸோ பெருநாள் விலாக் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. இதையும் அதையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா என்னால் எடிட்டே பண்ண முடியல, அவ்வளோ பெரிய விலாகாக இருந்துச்சு. அதனால் சரி, நம்ம பெருநாள் விலாக் வந்து தனியாக போடுவோம். இது வந்து மொதல் நாள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாகும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கே வந்திருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஜரீர் புக் ஸ்டோருக்கு வந்திருக்கும். என்னோடய கேமரா ஸ்டாண்டு வந்துட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணுது, ஒர்க் ஆகலை சரியாக. அது கேமரா ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் அண்ட் ட்ரைபோர்ட் மாதிரி தான் இருக்கும். அதுதான் வச்சு நான் வந்து எனக்கு நல்லாவே அது பழகி போயிடுச்சு. அது இங்கே தான் வாங்கியிருந்தாங்க, எனக்கு ஹபி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு அதே மாதிரி வேணும் கேட்டதுனால நாங்கள் இங்கே ஜரீர் புக் ஸ்டோருக்கே வந்தாச்சு. உங்களில் யாருக்காவது அதே மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்களும் பார்த்தீங்கன்னா ஜரீர் புக் ஸ்டோரில் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸோ அது வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பில் பே பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பணும். இந்த கீ செயின்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் எனக்கு அது ஒரு கிரேஸ்னே சொல்லலாம், ஆசையாக இருக்கும் பார்த்தா வாங்கிறதுக்கு. ஸோ இந்த ஒட்டக்கை குட்டி வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஆனால் வாங்கலை, வச்சுட்டு வந்துட்டேன் நல்லா இருக்குங்கிறத மட்டும் பார்த்துட்டு. ஸோ இந்த ஸ்டாண்டு மட்டும் வாங்கிக்கிட்டேன், ஏன்னா வந்து எனக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். இந்த குக்கிங் வீடியோலாம் எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப பழகிட்டதுனால சேம் அதே ஸ்டாண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே வாங்கிக்கிட்டு, அதோடு வந்துட்டு லூலுல போய் மெஹந்திலாம் வாங்கணும் இல்லையா, அங்கே கிளம்பி போயிடும். இந்த டைம் வந்து லூலில் வந்து இந்த மெஹந்தி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரியல, ஒவ்வொரு முறையும் ஒன்று ஒன்று எடுக்கும் போதும் ஃபஸ்ட்டு ட்ரைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் 2 colors வச்சுருந்தாங்க, ஒன்று வந்து பிளாக் அண்ட் வந்து ரெட் அந்த மாதிரி. ஸோ பிளாக் வேண்டாம், நம்ம வந்துட்டு ரெட் எடுப்போம், ஏன்னா ரெட்டில் தான் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, கம்மியாக இருந்துச்சு. பிளாக் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு, அதை ஒரு நம்பிக்கையாக வச்சு இது நல்லா இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு இந்த ரெட் கலர் கோனியை வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 cones மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு அதோட வந்து அங்கேருந்து கிளம்பணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பெருநாள் அன்றைக்கி முதல் நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த ஊதெல்லாம் போட்டு வச்சு கொஞ்சம் லைட்டிங்லாம் செட் பண்ணால் தான் நமக்கு அந்த வைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வேலை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற பிளான் எனக்கு தேவையானது இந்த கோன் தான். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், இது வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா என் ஃபேமிலியே வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாங்க இல்லையா, அதனால் வந்து தேவையில்லாத ஷூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒதுக்கிட்டு, ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது மட்டும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கை வந்து ஹபி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி டார்கெட் பண்ணி திங்ஸ் எல்லாம் கழிச்சோன்னா தான் உண்டு. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு தேவையில்லாத திங்ஸை வந்து நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் நீட்டாக ஆகிடும், ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி இருக்கும், அண்ட் வந்து பூச்சி அதெல்லாமே அடையாமல் இருக்கும். ஆனால் வந்துட்டு என்கிட்ட அந்த பூச்சி மருந்து பற்றி கேட்டிருந்தீங்க, அது நான் வந்து இந்த நோம்புல இருந்த பிஸியில் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். இந்த பெருநாள் விலாக் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மறு விலாக்லேயே வந்துட்டு நான் அது என்ன மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலோட கண்டிப்பாக வந்து விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன். வெரி வெரி சாரி. அங்கே வந்து ஹபி வந்துட்டு அந்த க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த டேபிள்ஸ் அதெல்லாமே துடைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெருநாளா இன்னைக்கு க்ளீன் பண்ணால் அந்த ஒரு ஃபீல் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அதோட வைபுமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று, எல்லாருமே சேர்ந்து செய்யும்போது வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் தான் செய்யணும் அப்படின்னு யாருமே எதுவுமே நினச்சது கிடையாது. நான் செய்ய போகிறேன் அப்படின்னாலுமே வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு தான் என் பிள்ளைங்களாக இருக்கட்டும், என் கணவராக இருக்கட்டும் எனக்கு கூட வந்து நிற்பாங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒர்க்குமே போயிட்டுருக்கு. நான் ஆரம்பித்து வச்சேன், ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்திங்கன்னா செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வேலை செஞ்ச ஒரு களைப்பே தெரியாது, ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நான் வந்து கூட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். சகிம் குட்டி வந்து நான் மாப் பண்ணி கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடும் க்ளீன் ஆகிடுச்சு, பெருநாவோட அந்த வைபுமே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எங்களோட வீட்டில் வந்து க்ளீனிங் ரொட்டீன் வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணீங்க, உங்களுக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தான் அன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா க்ளீனிங் பண்ணுறதையே ஒரு ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னொரு விஷயமும் அப்புறம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து நான் லாஸ்ட்டு நோம்புலன்னு நினைக்கிறேன், அதில் வந்துட்டு கனவா மீன் க்ளீன் பண்ண வீடியோவில் வந்து என்ன உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை எப்படி கஷ்டப்பட விட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க, கஷ்டப்பட வச்சுட்டு சந்தோஷப்படுதுவே என் ஹஸ்பண்டாக இருந்திருந்தால் எனக்கு வந்து ஹெல்ப் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து வேலை செய்கிறதே வந்து ரசித்து செய்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க வேலை செஞ்சு செஞ்சு அவங்க என்கிட்ட என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. வேலை செஞ்சு செஞ்சு நான் உடஞ்சி போயிருக்கிறேன்னா அப்புறம் வந்துட்டு அதுவே வந்து என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து சந்தோஷமாக வேலை செய்கிறேன், நீங்கள் வந்துட்டு ரொம்ப சலிச்சிட்டு செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இத்தனை நாளையில் என் ஹஸ்பண்டை பற்றி நெகட்டிவாக வந்த கமெண்ட் அப்படின்னாக்கா அது வந்து அவங்களோட தாட்லேருந்து அப்படி சொன்ன ஒரு கமெண்ட் தான். மற்றபடி இது வரைக்குமே என்ன வேணால் நெகட்டிவாக வந்து ஏதாவது சொல்லி கமெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்தது கிடையாது. நான் உண்மையிலுமே இந்த கமெண்டை படித்து காட்டும் போது அபி வந்து சிரிச்சிட்டாங்க. அதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு விலங்கு தான், நான் வந்து வேலை செஞ்சு வடிஞ்சு போயிருக்கேன். இதை சொன்னதுக்கு தான் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு. இதில் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வந்துட்டு இதில் வந்து பெருமை அடிச்சுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. எப்படின்னா என் கணவர் எனக்கு இது செஞ்சு கொடுப்பார், என் கணவர் எனக்கு அதை செஞ்சு கொடுப்பார் அப்படின்ட்டு பெருமை அடிச்சிக்க ஒன்றுமே கிடையாது. என் கணவர் என்னை நல்லா வச்சுருக்காங்க, என் கணவர் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் பார்த்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யாருக்குமே வந்துட்டு என்னை நான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே கிடையாது. புரிதல் உள்ளவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். புரிதல் இல்லாமல் கம்பேர் பண்ணி பார்க்குற மென்டாலிட்டி உள்ளவங்களால் கண்டிப்பாக வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன ஒன்று, எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து தாராளமாக பண்ணி கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் இருக்கட்டும், என் குழந்தைங்களாக இருக்கட்டும், என் கணவராக இருக்கட்டும். அதனால் நான் யாரோடையும் என்னை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டது கிடையாது. அல்ஹம்துலில்லா, இந்த லைஃபே வந்துட்டு மிகவும் சிறப்பான ஒரு லைஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் அவங்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்துட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்கள் லைஃப்பை மற்றவங்க லைஃபோடு எப்போவுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. நான் வந்துட்டு அந்த கமெண்ட்லேயே அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு வீடியோவில் ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரிப்ளை தான் வந்துட்டு இந்த ஒரு ரிப்ளையும். ஸோ அன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, என்னோடய ஹபி எனக்கு எப்படி அப்படின்னாக்கா, இதை நான் சொல்லியே உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு என்னோடய பேக் போன், என்னோடய எல்லா வித சப்போர்ட்டும் அவங்க தான். என்னோடய ஆன் கேமராவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஆஃப் கேமராவில் அவங்களோட நிறைய ஹெல்ப் எனக்கு இருந்திருக்கு. நிறைய விலாகில் அது வெளியே தெரியாது, அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து
எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் ஷோ பண்ணணும், எல்லாருக்கிட்டேயும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் ஒரு பிரியாணி செய்கிறேன் அப்படின்னாக்கா கூட அதை செய்கிறத தான் வந்து அந்த ஃப்ரைடே விலாகில் பார்த்துருப்பீங்க. நான் அதுக்கு பின்னாடி அவங்க எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் பர்சன். அதை வந்து நான் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது, ஆனால் இந்த விலாகில் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது வந்து நான் அவங்களுக்கு நான் பண்ண ஒரு தேங்க்ஸாக கூட இருக்கட்டும். யாருக்குன்னா என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட்டிங்காக பேக் போனாக ஒரு பூஸ்டாக இவ்வளோ நாள் இருந்ததுக்கு, என்னோடய ரெண்டு பிள்ளைங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து அவங்களோட அத்தாவை பார்த்து, அதாவது என் கணவரை பார்த்து தான் அவங்க வந்துட்டு நான் நம்மளும் இப்படி தான் இருக்கணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்ததே வந்து அவங்கள பார்த்து தான். ஸோ அதுக்கே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல குணம் உள்ள கணவரை எனக்கு கணவராக கொடுத்ததுக்கும், இப்படி நல்ல குணம் உள்ள பிள்ளைங்களை வந்து எனக்கு பிள்ளையாக கொடுத்ததுக்கும். அண்ட் வந்துட்டு இவ்வளோதான் இதை நான் சொல்லணும், கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை யாராவது பார்க்குறவங்க நம்ம ஒய்ஃபுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நிறைய விஷயங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறது. என்னோடய ஓல்டு ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதை வந்து நல்லாவே தெரியும். ரியலிஸ்டிக்கான விலாக் வந்து கொடுக்கறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம எப்படி இருப்போமோ அதை அப்படியே வந்துட்டு காமிக்கிறது, அதுதான் வந்து நான் நிறைய விலாகில் வந்து காமிச்சிருக்கேன். அதுதான் யதார்த்தமும் கூட. எங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இது தான் நாங்கள் இப்படி தான் இருப்போம், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதனால் வந்துட்டு நான் கண்டினியூஸாக வீடியோ போட தான் செய்வேன். இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது அவங்க ஒருத்தவங்களுக்காக கமெண்ட் கிடையாது, இந்த விஷயம் நான் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து இந்த கமெண்ட்டுக்கு அப்படி பதில் சொல்லிவிட்டு இதையுமே ஷேர் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே என்னோடய க்ளீனிங் ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு, எல்லாத்தையுமே ஏ டு இசட் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் வந்து ஊதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா வீடு வேறு லெவல் மனமாக இருக்குது. ஸோ லைட்டிங் எல்லாமே வச்சுட்டு அழகாக இருக்குது. நாளைக்கு பெருநாள் அப்படிங்கிற மூடு வந்து செம்மையாக க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு நான் எப்போவுமே வந்து லைட்டிங் எல்லாமே போடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லைட்டிங் வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ கேண்டில் சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவுமே இந்த வீடு வந்து கொஞ்சம் குட்டி வீடாக இருக்கிறதுனால எல்லாமே பக்கம் பக்கமாக வைக்கும் போது நிறைய லைட்டிங்ஸ் இருக்கா மாதிரி பார்க்கவே ஆசையாக அழகாகவும் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு நான் க்ளீனிங் முடிச்சிட்டு இருக்கும் போதே ஹப்பி காப்பி போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் உட்காந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும் போது ஷகீம் குட்டி இங்கே வாங்கலே அப்படின்னு கூப்பிட்டோம். வந்து பார்த்தாக்கா மஷாலா அழகாக வந்துட்டு ரூம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவனை கொஞ்சம் அவனை மட்டும்தான் கொஞ்சுவீங்களா என்ன கொஞ்சம் மாட்டிங்களான்னு சின்ன குட்டி அப்படியே லுக் விட்டுச்சு. அதுக்குமே ஒரு கொஞ்சம் லுக் கொடுத்துட்டு நீயும் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுடா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு எல்லோரும் ஒரு ஒரு வேலையை இழுத்து போட்டுட்டு செஞ்சு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஹப்பியும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பசியும் வந்துருச்சு. ஏன்னா நோன்பு திறந்ததுக்கப்புறம் பெருசாக எதுவும் சாப்பிடல இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். சரி அடுப்பே பற்ற வைக்காமல் ஏர் ஃப்ரையரில் இன்றைக்கி முட்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டையாக ஆம்லேட் மாதிரி அடித்து விட்டு ஊற்றி வச்சிட்ருக்கேன். ஸோ எப்படி தான் வருது அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு ஏர் ஃப்ரையரில் வந்து முட்டை வைக்கிறது ரொம்பவே ஃபஸ்ட் டைம், அதனால் எங்கள் வீட்லேயே எல்லாருமே வந்துட்டு வருமா வராதோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம வச்சாச்சு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து எங்களுக்கு இப்படி தான் ஒரே க்ளீனிங் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லா அப்படின்னு வந்து உட்காந்து கிடக்கிறேன். உங்கள் வீட்லேயுமே வந்து பெருநாள் ராத்திரி அப்படின்னாக்கா நாகர்கனிப்பா சாங் வந்து ஓடுமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த சாங் போட்டால் தான் இன்னமும் பெருநாள் ஆகும் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன், அதனாலே வந்துட்டு ப்ளே பண்ணி வச்சுருவாங்க.
ஒரு பக்கம் பாட்டு போட்டு விட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச முட்டை என்னாச்சு அப்படின்ட்டு தெரியலையே அப்படின்ட்டு அதையும் வந்து பார்த்தேன். ஸோ எப்படி வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே திறந்து பார்த்தா இது நம்ம நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே வந்திருந்துச்சு. அதை பார்த்ததும் எல்லோரும் எனக்கும் எனக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு ரெண்டு போட்டு அடித்து ஊற்றி பொறிச்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. மறுநாள் வந்து நம்ம வடை சுடலாம் அப்படின்ட்டு மெதுவடைக்காக பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சிட்ருக்கேன். பெருநாள் அப்படின்னாலே வந்துட்டு உளுந்த வடை தான். ஸோ எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன வடை செஞ்சீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து மசால் வடை தான் பிடிக்கும், ஆனால் ஹப்பிக்கும் சகீமுக்கும் வந்துட்டு உளுந்து வடை பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உளுந்து வடையே வந்து செஞ்சிடுறது. பெருசாக டிஃபனுக்கு எதுவும் பிளான் பண்ணல. உளுந்து வடை செஞ்சுட்டு வட்டலப்பம் மட்டும் இப்போயே வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உளுந்து வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஹப்பி வந்துட்டு ஜூஸும் அண்ட் வந்து இந்த கொர்சான் இருக்குல்லையா அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து வட்டலப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வட்டலப்பம் செய்கிறதுக்கு வந்து நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு ஒரு 15 பாதாம் அண்ட் 15 முந்திரி மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூள் அண்ட் வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து பெருஞ்சீரகத்தூள். பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்து பாருங்கள், முட்டையோட கவுச்சி வந்து சுத்தமாக இருக்காது. பாதாம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கிறேன். பெருநாவே முடிஞ்சிடுச்சு, இப்போ போய் வட்டலப்பு ரெசிபி போடுறாளே அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் தாட் இருக்கும். சரி இருக்கட்டும், என்னோடய ரெசிபியாக நான் வந்து ஷேர் பண்ணி வைக்கிறேன். அது கூட வந்து திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அந்த பாதாம் முந்திரி அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அண்ட் வந்து 5 முட்டை வந்து நம்ம மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்துடலாம். அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த மிக்சி ஜார்லேயே நான் வந்து 5 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அது கூட வந்துட்டு நம்ம ஏலக்காய் பொடி அண்ட் பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு பிஞ்ச் பிஞ்ச் அதையும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்து வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு இதை அப்படியே நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே ஸ்ட்ரைன் ஆகிடுச்சு. அந்த முட்டை கவுச்சி எதுவுமே இருக்காது. இது கூட வந்து ஒரு பீன்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக வேண்டி. அண்ட் வந்துட்டு இன்னும் 1/4 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு மில்க் மேட் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மில்க் மேடு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபைனலி இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பாதாம் பேஸ்ட்டு, ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு இதை மிக்ஸியில் அரைக்க வேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரியே ஒரு ஸ்பாச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை இட்லி சட்டியில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் இல்லை கீ அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு அண்ட் பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து அந்த ஒரு கலவை, அதை வந்து அப்படியே ஊற்றிட்டு, ஸோ நம்ம வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு இதை வந்து லிட்டு போட்டு மூடி நம்ம வந்து ஒரு 20-30 நிமிஷம் ஒரு மீடியமான சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பொருள் தேடும்போது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 100%க்கு 100 உண்மை. நான் வந்து டப்பாவை தேடி எடுத்துட்டேன். ஸோ இதோட மூடியை நானும் தேடி 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 அழுத்து போயிட்டேன். சரி கிடைக்கவே இல்லைன்றதும் அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி மூடி போட்டே வந்து உள்ளே வச்சுட்டேன், இது இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் உட்காந்து மெஹந்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பெருநாள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வரும். ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.